ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஆல்சோ எக்ஸாமில் நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும், எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எழுதுனா உங்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கும், அதை பற்றி ஒரு வீடியோ தான். அதற்கு முன்னாடி எங்களுடைய சேனலை முதல் முதலில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நாங்கள் எங்கள் சேனலில் ஹவு டு கெட் எ சென்டம் இன் சயின்ஸ், சோசியல், மேக்ஸ், தமிழ் அனைத்து பாடங்களுக்கும் போட்டிருக்கோம். மோர் இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். 1K மேலே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பேசிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது தனித்தனியான ப்ரெசன்டேஷன் இருக்குது. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கிடைக்கும், பிகாஸ் வேரியேஷன் ஆஃப் க்வெஸ்சன் பேட்டர்ன். சயின்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும்டா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ரெண்டாவது க்வெஸ்சன் பேட்டர்னை வச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாது உங்களுக்கு ரெண்டு இங்கே எக்ஸாம் பேப்பர் வந்து நாங்கள் உங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும். தமிழ் மீடியத்துடைய ஃபுல் மார்க் சென்ட மார்க் எடுக்கக்கூடிய பேப்பரை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். அதோடைய ப்ரெசன்டேஷனை பாருங்கள், அதுக்கு சென்ட மார்க் ஒருத்தான் செக் பண்ணுங்கள். அதோடைய க்வெஸ்சனையும் நாங்கள் வந்து PDF லிங்காக தர்றோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நாங்கள் வந்து எக்ஸாம் பேப்பர் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சில இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் நாங்கள் வந்து அதோடைய ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். ஏன்டா இது உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் பேப்பரை வியூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு எக்ஸாம்லேயும் நம்ம அதிக மதிப்பெண் எடுக்கணும்டா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும்டா, லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் வேணும். ஓ, அழகாக நேர்த்தியாக இருக்கணும். அந்த கையெழுத்து வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அழகாக எழுதும்போது தான் உங்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வினாக்களுக்கும் சரியான உரிய வினா என்ன போடணும் அதில் மறந்துடாதீங்க. வினா எண் மாற்றி போட்டிங்கன்னா அதற்கான மதிப்பெண் கிடையாது. இன்னும் ஏதாவது ஒரு பகுதியில், சயின்ஸை பொறுத்தளவுக்கு பகுதி 2, பகுதி 3லாம் கட்டாய வினாக்கள் இருக்குது. அந்த கட்டாய வினாக்களை தான் எழுதணும். 2 மார்க் க்வெஸ்சன் கம்பல்சரி இருக்குது, 4 மார்க் க்வெஸ்சன் கம்பல்சரி இருக்குது. 2 மார்க் க்வெஸ்சன் 7 எழுதணும், 4 மார்க் க்வெஸ்சன் 7 எழுதணும். இதை கம்பல்சரி க்வெஸ்சனாக ஒரு ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதெல்லாம் இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் வந்து டோன்ட் ஓவர் ரைட்டிங். ஓவர் ரைட்டிங் கண்டிப்பாக எதையுமே பண்ணாதீங்க. வேர்ட்ஸையோ சென்டென்ஸையோ ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஓவர் ரைட்டிங் வந்தால் அந்த வினாக்களுக்கு விடைகளுக்கு வந்து ஒரு அரை மதிப்பெண் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்லாஷ் பண்ணி இட் வாஸ் கேன்சல் பை டி மீ, இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணி காமிச்சிருங்க, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து ஒன் வேர்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் கண்டிப்பாக ப்ராப்பராக போடணும். ஏவா, பியா, சியா, டியாண்டு. சில சமயங்களில் ஏ அல்லது பி போடுவாங்க, சி அல்லது டி போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு எழுதக்கூடாது. ப்ராப்பரான ஆப்டான ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக எழுதுங்க. தென் வந்து எக்ஸாம் எழுதும்போது நூக்கன் கார்னர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதாதீங்க, டைட்டாக பிடிச்சி எழுதாதீங்க. ஃப்ரீயாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு 1 சென்டிமீட்டர் கீழேயும் மேலே ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து நல்லா இடைவிட்டு, மேலே 2 சென்டிமீட்டர் இட ஆல்ரெடி வந்து 2 சென்டிமீட்டர் இடைவிட்டு எழுத ஆரம்பிங்க. கீழே வந்து 1 அல்லது 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எழுதும்போது சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நியூரான்ஸுடைய ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, ஐ ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்தாலோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஏதாவது ஒரு மைட்டோகாண்ட்ரியா அவருடைய ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, அதாவது வந்து ஏதாவது யூஸ் கேட்பாங்க, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இந்த மாதிரி க்வெஸ்சன்கள், அதாவது தியரி க்வெஸ்சன்ஸாக வரும்போது நீங்கள் வந்து பாராவாக எழுதாமல் ஒவ்வொரு க்வெஸ்சனையும் ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுங்க, ஒரு ஸ்டார் குறி போட்டு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாராவாக எழுதுனீங்கன்னா அதற்கான மதிப்பெண் வந்து உங்களுக்கு குறைவாக தான் கொடுக்கப்படும். நீங்கள் உரிய விடையை எழுதியிருந்தால் கூட சரி, நீங்கள் தப்பாக தான் எழுதியிருப்பீங்க அப்படின்ட்டு உங்களை மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். டயக்ராமை பொறுத்தளவுக்கு, சயின்ஸை பொறுத்தளவுக்கு டயக்ராம் பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். அதோடைய லேபிள் பண்ணக்கூடிய பார்ஷியை நீங்கள் பென்சிலில் தான் பண்ணணும், பேனாவில் பண்ணக்கூடாது. தென் வந்து எக்ஸஸ் க்வெஸ்சனை வந்து என்றைக்குமே எழுதிடாதீங்க. ஒரு அவுட் ஆஃப் 7 ஆன்சர், எனக்கு 7 க்வெஸ்சன் தான், 7 க்வெஸ்சன் மட்டும் எழுதுங்க. எக்ஸஸ் க்வெஸ்சன் எழுதிங்கன்னா நாங்கள் ஃப்ரண்ட் பேஜில் உங்களுடைய மார்க்ஸை ஃபுல்லாக போஸ்ட் பண்ணும்போது அதுக்குரிய காலத்தில் டேலி ஆகாது, அப்போ உங்கள் மேலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வரும்.
தென் வந்து நம்முடைய விடைகள் வந்து கேட்பீங்க சார், இந்த 5 மார்க் தமிழில் சமூக அறிவியலில் அடிக்கடி மாணவர்கள் கேட்கக்கூடிய வினா தான் சார், வந்து 8 மார்க் கேள்விக்கு எவ்வளோ எழுதணும், 2 பக்கம் எழுதணுமா, 3 பக்கம் எழுதணுமா? ஆனால் சயின்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸ் மாதிரியே தான் ஆப்டான ஆன்சர், யுவர் ஆன்சர் சுட் பி லிமிட்டு, நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் விடை இருக்கும். எப்படி மேக்ஸுக்கு ஆப்டான ஆன்சர் இருக்கோ அதே மாதிரி தான் சயின்ஸுக்கும் உரிய அளவில் தான் விடை இருக்கும். அந்த அளவு விடை எழுதுனா போதும், தேவையில்லாத பாயிண்டை விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து நல்லபடியாக பாருங்கள். தமிழ் பேப்பரையும் ஸ்கிரிப்டையும் பாருங்கள், இங்கிலீஷ் ஸ்கிரிப்டையும் பாருங்கள். இது செகண்ட் டிவிஷன் சயின்ஸ் எக்ஸாம் உடைய உங்களுக்கு ஆன்சர் ஷீல்டு தான். செக் பண்ணி பார்த்தாவே தெரியும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தென் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளே போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதோடைய 12 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது, 12 ஒன்வேர்ட்ஸ் எழுதும்போது வித் ப்ராப்பர் ஆப்ஷனோடு எழுதுங்க. அந்த ஒன்வேர்ட் சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 1 வேர்ட்ஸும் மொதல் எழுதுங்க. மேக்ஸ் என்ன சொல்லுவாங்கடா, 8 மார்க்ஸ் ஜாமெண்ட்ரி கிராஃப் ஜாமெண்ட்ரியை மொதல் எழுத சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 வேர்டு தான் மொதல் எழுதணும். அது தென் வந்து 2 மார்க்கு, 4 மார்க்ஸ், 7 மார்க். ஏன்னா 7 மார்க்ஸில் வந்து 3 பிரான்ச்சாக க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ அதில் ஏதாவது சில தவறு வந்தால் உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. பேப்பர் திருத்தும்போது முதல் 5-6 பக்கங்களுக்கு உங்களுக்கு விடை தெரிந்த உரிய விடையை வினாக்கு அதுக்கு ஆன்சர் கரெக்டாக நீங்கள் எழுதிக்கிட்டே போனீங்கன்னா மதிப்பெண் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணம் அந்த ஆசிரியருக்கு வரும். அப்போ மதிப்பெண் சற்று கூடுதலாக கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 1 மார்க்ஸ் எழுதுங்க. தெரியாத 1 மார்க்ஸை சற்று விட்டுருங்க. 2வது டைம் இருக்குது நமக்கு, எக்ஸாமுக்கு இப்போ 3 ஹவர்ஸ் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டயத்தில் தெரியாத அந்த விடைக்கான ஆன்சர் ஓச்சு நீங்கள் எழுதிக்கலாம். தொடர்ந்து எழுதுங்க. 1 மார்க்ஸ் வந்து 12 ஒரு பேஜ் எழுதுங்க. தென் வந்து 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் இந்த 3 பகுதி வினாக்களுக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் நம்ம சயின்ஸை பொறுத்த இருக்குண்டா, தியரி கொஸ்டின்ஸாக இருக்குது, டயக்ராம் கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரி இருக்குது, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொஸ்டின் வர்ற மாதிரி இருக்குது, ஆல்சோ ஈக்குவேஷன் கெமிக்கல் ஈக்குவேஷன் அண்டு டெரைவேஷன் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி சார் எழுதணும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தியரி கொஸ்டின்ஸ் வருது. தியரி கொஸ்டின்ஸ் என்ன, நம்ம வந்து இப்போ ரத்தத்தின் பணிகள், லிஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், வாட் ஆர் த, நிறைய இருக்குது, நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பற்றி இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது, மூளையோட பணிகள் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம நிறையா சொல்லலாம். இப்போ வந்து கிட்ட பார்வை தூர பார்வை இருக்குது, குவிலன்ஸ் குவிலன்ஸோட பயன்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நியூட்டனுடைய கிராவிட்ட லா ஆஃப் கிராவிடேஷனுடைய யூசஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தியரி கேள்விகள் வரும்போது நீங்கள் எப்படி எழுதணும்னா, சப்ஹெட்டிங் கண்டிப்பாக போடணும். அந்த கேள்வியை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இரத்தத்தின் பணிகள், இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டுண்டா, அந்த பிளட்டோட என்ன செய்யணும், ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணணும். அடுத்து நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு விடையும் ஸ்டார் போட்டு பாயிண்ட் பாயிண்ட் பாடாக எழுதுங்க, பாராவாக எழுதாதீங்க. இது கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். 2வது வந்து நீங்கள் வந்து டெரைவேஷன்ஸ் எழுதும்போது, இப்போ டெரைவ் தி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், எஃப்சி கூல்டு எம்ஏ அப்படிங்கிற சமன்பாடு எழுதும்போது நியூட்டன் செகண்ட் லாவை வந்து முதல் ஸ்டேட் பண்ணுறீங்க, அதை பற்றி எழுதுறீங்க. அடுத்து அந்த அழகாக டெரைவேஷன்ஸை வந்து, அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரைவேஷன்ஸ்லாம் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நீங்கள் எழுதணும். இது வந்து டெரைவேஷனுக்கு உள்ளது. அதேமாதிரி யூனிவர்ஸை கரெக்டாக எழுதணும். இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸில் அந்த பிவிசி குவாலிட்டி ஆரோட வேல்யூ, போல்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூலாம் கம்பல்சரியாக வந்து கோட் பண்ண மறந்துடுவாங்க. அதோடய யூனிட்ஸ் எல்லாம் ஃபைனலாக வந்து கோட் பண்ண மறந்துடுவாங்க. தென் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்தால் எத்தனாளுக்கு நிறையா இருக்குது, எத்தனால் அதுக்கு 11 கெமிஸ்ட்ரியில் நிறையா கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது, லெசன் 10லையும் லெசன் 11லையும் இருக்குது. பேலன்ஸ் பண்ணிக்கு ப்ராப்பர் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். பேலன்ஸ் பண்ணாட்டி அது ஆன்சர் வந்து தப்பாயிரும். கண்டிப்பாக அவருடைய உதாரணத்துக்கு வந்து எத்தனால்னா எத்தனால்னு எழுதுங்க. எத்தனால் ரியாக்ஸ் வித் எத்தனாய்க்கு ஆசிட்ஸ், அப்புறம் எத்தனாய்க்கு ஆசிட்ஸ் போடணும், அது என்ன கிடைக்கும், எத்தில் எத்தனை யூட் கிடைக்கும், அப்போ எத்தில் எத்தனை யூட் கிடைக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன, எஸ்டரிஃபிகேஷன். அப்போ இதை ஹெட்டிங்கில் போடணும். கெமிக்கல் ப்ராப்பர் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். அந்த கெமிக்கலுடைய அதோடைய கெமிக்கல் நேம கீழே எழுதணும். இதுதான், அதாவது நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஹார்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஏபிசி ஃபைன் தி ஏபிசி, ஏ ரியாக்ஸ் வித், நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதோடைய ஏவுடைய ஏண்டா என்ன ஃபைனல் ஆன்சர் பண்ணும்போது வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி, வாட் இஸ் சின்னு கோட் பண்ணி காமிக்கணும். டயக்ராம் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க வந்து டயக்ராம் வந்து ஸ்கெட்சில் வந்து நீங்கள் வந்து வரையக்கூடாது, கலர் பென்சிலோ கிராயன்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ரைட் ஓன்லி ட்ரா ஃபார் பென்சில், வித் த ஹெல்ப் ஆஃப் பென்சிலில் தான் நீங்கள் வரையணும்.
அதே மாதிரி டயக்ராம் நீட்டாக வரைங்க, அதோடைய பகுதியை குறிக்கும் போது பென்சில்லையே குறிங்க, அதோடைய அமைப்பு எழுதும்போது பாயிண்ட் பைண்ட் பாயிண்ட் எழுதுங்க, ஸ்டார் போட்டு எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ப்ராப்பர் வேயை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 75 out of 75 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் நிறையா வருது, ப்ராப்ளம்ஸ் நிறையா வருதுண்டா. நீங்கள் ஒரு பாடங்களை படிக்கும்போது நல்லா தரோவீட் பண்ணி படிங்க. கிரியேட்டிவ் க்வெஸ்சனாக ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பேப்பர் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், ஆன்சர் ஷீட்டு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த ஆன்சர் ஷீட்டை ஃபுல்லாக நல்லா செக் பண்ணுங்கள், கரெக்டாக எழுதியிருக்காங்களா, எப்படி ஆன்சர் பண்ணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, சார் கரெக்டாக வெளியே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்தவரை என்ன கொடுத்துருப்போம்னா, இங்கிலீஷ் ஸ்கிரிப்டில் 1 word கொடுத்துருக்கோம், 7 2 marks கொடுத்துருக்கோம், 4 marks பொறுத்தளவுக்கு நான் சொன்ன ஒரு டெரைவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் 4 mark கொடுத்துருக்கு, ஒரு டயக்ராம் 4 mark கொடுத்துருக்கு, ஒரு டெரிவேஷன் 4 mark கொடுத்துருக்கு, ஒரு சம் 4 mark கொடுத்துருக்கு. இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பாக்கி இருக்குது 7 marks, பாக்கி இருக்க ரிமைனிங் 4 marks தான் வந்து நீங்கள் இதே பேசிக்கில் தான் வரும். அதனால் நாங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் பொறுத்த தரல, தமிழில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும், தொடர்ந்து நல்லா பாருங்கள். ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றியோ நான் சொல்லக்கூடிய கமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலோ ஏதாவது குறைகள் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.